என் அன்பு செல்லமே, இன்னும் சற்று நேரத்தில் நீ எதிர்பார்த்த ஒரு நற்செய்தி உன் காதில் வந்து கேட்கும். இதை நான் உனக்கு பரிசாக தருகிறேன் என்று நினைத்தாலும் சரி, இல்லை என்னுடைய லீலையை நான் செய்கிறேன் என்று நினைத்தாலும் சரி, நீ வேண்டி கண் கலங்கி நின்ற விஷயம் சீக்கிரமாகவே இன்றுக்குள் நடக்கப் போகிறது. நான் உனக்கு தரப்போகிறேன். நான் தருவதை வைத்து உன் வாழ்க்கையை நீ முன்னிறுத்திக்கொள் தங்கமே. உன்னை பார்த்து இவள் ராசி இல்லாதவள் என்று சொன்னவர்கள் மத்தியில் உன்னை வாழ வைக்க வேண்டும் என்பது எனது ஆசை. உனது ஆசை என்ன? அதுதானே. உன்னை பார்த்து எப்பொழுதும் ராசி இல்லாதவள் இவள் ஒரு தத்திரியம் என்று பலர் கூறியிருக்கிறார்கள். உன் முகத்தில் முழித்துவிட்டு போனாலே சரி இருக்காது எல்லாம் உன் கூட இருப்பவர்களே பேசியிருக்கிறார்கள். அவர்கள் மத்தியில் உன்னை வாழ வைப்பது என்னுடைய கடமை தங்கமே. ஒரு பிள்ளை அழகாக வாழ வேண்டும் என்பதுதான் ஒரு தாய் தந்தையரின் முழு சந்தோஷமும் இருக்கிறது. உன்னுடைய தாயும் நான் தான், தந்தையும் நான் தான், உன்னை வாழ வைக்க போவதும் நான் தான். மற்றவர்கள் பேசுவதை நினைத்து காயப்பட்டு கொண்டிருக்கும் உன் மனதுக்கு ஆறுதலான லீலையை, உன் வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய முக்கியமான விஷயத்தை தான் செய்ய போகிறேன். நீ ஏங்கிக் கொண்டிருந்தாயே, இப்பொழுது நான் சொன்னவுடன் உன் மனதுக்கு தோன்றியது ஒரு விஷயம், அந்த விஷயத்தை தான் செய்ய போகிறேன். நீ சந்தேகமாக நினைத்தாலும் சரி, இவர் சொல்வார் செய்வாரா என்று நினைத்தாலும் சரி, இல்லை நீ முழுமையாக என்னை நம்பினாலும் சரி, எதையும் பற்றி நான் கவலைப்படவில்லை. நான் உனக்கு செய்ய வேண்டிய கடமையில் இருக்கிறேன். நீ பெற வேண்டிய நிலையில் இருக்கிறாய். நான் சந்தோஷமாக செய்கிறேன், நீ சந்தோஷமாக பெற்றுக்கொள். உன் வாழ்க்கையில் ஏற்றம் இறக்கங்கள் வரலாம், ஆனால் இனி ஏற்றமாகவே இருக்கும் உன் வாழ்க்கை. சந்தோஷமாக இரு, எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான். ஓம் சாய்ராம்.